நம்பிக்கை ஊட்டுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தலுக்குரிய வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகளின்படி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகித்து வருகின்றது அதன்படி திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக பலராலும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இன்றும் மதியம் வரை குறைவான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளது எனவும் எனினும் திமுக ஆட்சி அமைப்பதற்கான சாதகம் அதிகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் நிர்வாகிகள் தொண்டர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படி தலைமைக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும் எனவும் அறிவித்தல் விடுத்துள்ளார் வெற்றி சான்றிதழ்கள் வழங்க காலதாமதம் ஏற்பட்டால் உடனடியாக தலைமையை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் தொண்டர்கள் அனைவரும் வெற்றி கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டுமெனவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் புதியதோர் அத்தியாயம் தொடங்கவிருப்பதாகவும் தொண்டர்களுக்கு தெரிவித்துள்ளார் ஆனால் திமுக தொண்டர்கள் திமுக தலைமையகத்துக்கு முன்னால் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி தமது வெற்றி கொண்டாட்டங்களில் தொடர்ந்தும் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது ஸ்டாலினின் அரசியல் பயணமானது பல்வேறு போராட்டங்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் உருவாக்கப்பட்டதாகும் மு க ஸ்டாலினின பரவலாக அனைவராலும் அறியப்படும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் தமிழகத்தினை ஐந்து முறை முதல்வராக ஆட்சி கொண்ட கலைஞர் மு கருணாநிதி மற்றும் அவரது இரண்டாவது மனைவியான தயாளு அம்மாளுக்கும் மார்ச் மாதம் முதலாம் திகதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் மூன்றாவது மகனாக பிறந்தவராவார் கருணாநிதியின் அரசியல் வாரிசாக அவரால் அரபிக்கப்பட்டவர் ஸ்டாலின் ஆவார் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் நினைவாக இவருக்கு இந்த பெயரை சூட்டியதாக அன்று கருணாநிதி தெரிவித்தார் இவரின் மனைவி துட்கா இவர்களுக்கு உதயநிதி என்ற மகனும் செந்தாமரை என்ற மகளும் இருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்கள் சென்னை சேத்துப்பட்டியில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை நிறைவு செய்தார் விவேகானந்தா கல்லூரியில் பியூசிசி படிப்பையும் மாநில கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் முடித்தார் தந்தையின் தாக்கத்தால் இளம் வயதிலேயே ஸ்டாலினுக்கு நாடக கலை மற்றும் அரசியலில் ஆர்வம் இருந்தது இவர் நடித்த முதல் நாடகமான முரசே முழங்கு வெற்றி விழா கண்டது அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் தீர்ப்பு நீதி தேவன் மயங்குகின்றான் நாளை நமதே என திராவிட கொள்கைகளை விளக்கும் பல நாடகங்களில் நடித்துள்ளார் இதேபோல திரைத்துறையிலும் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய ஸ்டாலின் ஒரே இரத்தம் மக்கள் ஆணையிட்டாள் ஆகிய திரைப்படங்களிலும் குறிஞ்சி மலர் என்ற நெடுந்தொடரிலும் நடித்துள்ளார் தனது பதினான்கு வயதிலேயே அரசியல் வாழ்க்கையை தொடங்கினான் குறிப்பாக திமுக முதன்முறையாக ஆட்சியை பிடித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு காலகட்டங்களில் பள்ளி மாணவனாக இருந்த ஸ்டாலின் தனது நண்பர்களை சேர்த்துக்கொண்டு கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பை ஏற்படுத்தி தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது சமூக பணி செய்வது என மாணவ பருவத்திலேயே அரசியல் செயற்பாடுகளில் இறங்கிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார் அதைத் தொடர்ந்து முதல் கட்சி பதவியாக சென்னை எழுபத்தி ஐந்தாவது பட் திமுகவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு திமுகவின் இளைஞரணி தொடங்கப்பட்டு அதன் ஏழு அமைப்பாளர்களில் ஒருவராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் திமுகவின் மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவியேற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமுகவின் பொருளாளராக பொறுப்பேற்றார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு திமுக பொதுக்குழுவின் மூலம் அக்கட்சியின் செயல் தலைவராக மாறினார் இரண்டாயிரத்தி பதினெட்டு திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்குப் பின்னர் திமுக தலைவராக ஸ்டாலின் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் தற்போது இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற சென்னை மேஜர் தேர்தலில் இவர் முதன் முதலில் வெற்றி பெற்றார் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்துக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதால் முதன் முறையாக மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேஜர் என்ற பெயரை ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் சென்னையின் மேஜராக போட்டியிட்டு இரண்டாவது முறையாக வெற்றியை பதிவு செய்தார் ஆனால் இரண்டாயிரத்தி ரெண்டில் ஆட்சியில் ஆட்சியிலிருந்த அதிமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தமான ஒரே நபர் இரு அரசு பதவிகளில் இருக்க முடியாது என்ற காரணத்தால் அதே ஆண்டு தான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வைத்து கொண்டு மேஜர் பதவியினை ராஜினாமா செய்தார் ஸ்டாலின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஸ்டாலின் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தனது முதல் தேர்தலில் தோல்வியடைந்தார் ஆனால் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் இடம்பெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் நடைபெற்ற தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் தோல்வியடைந்தார் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றியை பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வர உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்களில் மாறுதலாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் இரண்டு முறையும் வெற்றி பெற்றார் இம்முறை சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டார் ஸ்டாலின் சென்னை மேஜராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக சிங்கார சென்னை என்ற முழக்கத்தை முன்னெடுத்து ஒன்பது மேம்பாலங்கள் நாற்பத்தி ஒன்பது குறும்பாலங்கள் பூங்காக்கள் நீரூற்றுக்கள் மெரினா கடற்கரையை அழகுபடுத்துதல் சாலை விரிவாக்கம் என அவர் செய்த அனைத்து விடயங்களும் தமிழக அரசியல் பேசு பேசுபொருளாக அமைந்தது ஆட்சி நிர்வாகம் சமூக மேம்பாடு பங்களிப்புக்காக அண்ணா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தை அவருக்கு வழங்கியது மேலும் அமெரிக்காவில் உள்ள கெண்டகி மாகாணத்தின் காமன்வெல்த் கெண்டகி கர்னல் விருதை ஸ்டாலின் பொது சேவைக்காக வழங்கப்பட்டது குடும்ப அரசியல் ஊழல் நில அபகரிப்பு புகார்கள் தொடர்ந்து ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும் போது கையெழுத்திட்ட மீதேன் திட்ட அனுமதி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அவர் மீதான குற்றச்சாட்டுக்களாக முன்வைக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறு இருப்பினும் இம்முறை இடம்பெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக மூத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லா திசைகளில் இருந்து நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற செய்திகள் தான் வருது திமுகவுக்கான மக்களோட ஆதரவு உருவெடுத்திருக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று எப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் ஆட்சி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாரடி நீங்க ரெடியா நம்பிக்கை ஊட்டுகிற செய்திகள் தான் வருது